ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் சாதம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம முதல்ல காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஒரு கால் கிலோ காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். உள்ளே புழு ஏதாவது இருந்தால் கூட எல்லாம் போயிடும். சரி, இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷமாக காலிஃப்ளவர் ஊறிட்டுருக்கு இல்லையா, இப்போ அதை எடுத்துடலாம் சுடு தண்ணிலேருந்து. நம்ம இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ அதில் பட்டை, லவங்கம், சோம்பு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பூண்டு இடித்து வச்சுருக்கா, அதை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெயில் சேர்க்குறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கா, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கா, அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக 2 எடுத்துக்கோங்க, பெரிய தக்காளியாக 1 தக்காளி போதும். இப்போ வெங்காயம் தக்காளியாக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ மசாலா சேர ஆரம்பிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிளெயின் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் ஜாஸ்தியாக இருக்காதுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி கலந்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதே கிடையாது, வெங்காயம் தக்காளியிலேருந்து வர தண்ணி மட்டுமே போதும் இது வேகிறதுக்கு. நம்ம வந்து ரைஸ் பண்ண போகிறதுனால தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது, நல்லா கலந்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு நல்லா இதை வதக்க விட்டுடலாம். நம்ம தண்ணி சேர்க்கவே வேண்டாம், அந்த ஸ்டீம் அந்த ஆவிலே வந்து காயை வதங்கிடும். அப்போ தான் ரைஸ் கலக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இருக்கட்டும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இல்லையா, நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன், நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்க ஆரம்பிக்கலாம். இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க உங்கள் பசங்களுக்கு, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி கலர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு, பட் காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் பசங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க இந்த காலிஃப்ளவர் ரைஸை. டிஃபின் பாக்ஸ் எம்டியாக தான் வரும் வீட்டுக்கு. ஸோ சாதத்தை நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம சாதம் நல்லா கலந்துட்டோம் இல்லையா. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டோன்னா நம்ம ரொம்ப ருசியான காலிஃப்ளவர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியான ஈஸியான காலிஃப்ளவர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். பை பை.